வெல்கம் டு ஹோம்லி சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம புடலங்காய் பக்கோடா செய்யலாம். வாங்க, இதுக்கு நம்ம ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்கோம். அது நல்லா மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கப் கடலை மாவு, 1.5 ஸ்பூன் வத்தல் தூள், உப்பு 1 ஸ்பூன், ஓமம் 1¼ ஸ்பூன், அரிசி மாவு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம புடலங்காவை கட் பண்ணிக்கிடணும். புடலங்காவை எடுத்து 1/2 சர்க்கிளாக கட் பண்ணணும். நேர் பாதியாக வெட்டி சீட்ஸை ரிமூவ் பண்ண புடலங்காவை இந்த மாதிரியாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். எல்லா 4 பீஸ் புடலங்காவையும் கட் பண்ணி வச்சுக்கிடணும். புடலங்காய் ரொம்ப நீர் சத்து உள்ள காய்கறி, இதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். இது நமக்கு நல்ல டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கெலாம் ரொம்ப தேவை. அப்புறம் ஃபைபர் ஜாஸ்தி, ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி புடலங்காய் சாப்பிட்றது. இப்போ எண்ணெயை நம்ம வந்து காய வச்சுக்கிடணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச புடலங்காய் பீசஸ் எல்லாத்தையும் மசாலா போட்டு எல்லாத்தையும் போட்டு பெரட்டி வச்சுக்கிறோம். கடலை மாவு நம்ம 1 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை தூக்கி புடலங்காவுக்குள்ளே போடுறோம். அரிசி மாவு 1/2 கப், அப்புறமா வத்தல் தூள் 1/2 ஸ்பூன், ஓமம் 1/4 ஸ்பூன், உப்பு 1¼ ஸ்பூன், உப்பு பத்தலன்னு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு இப்போ ட்ரையாக நல்லா கையை வச்சு பிரட்டி விடணும். புடலங்காய் கூட இந்த எல்லா மாவும் வத்தல் தூளும் ஓமம் உப்பு எல்லாம் சேர்ற மாதிரி பிரட்டி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கிடணும். தெளித்து 1 தடவை திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் தேவைப்படுற அளவு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா எல்லாத்து கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு புடலங்காய் கூட எல்லாம் சில்லி பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, சூடாயிருச்சு. நல்லா நம்ம புடலங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத தூக்கி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது பபுள்ஸ்லாம் அடங்குறதுக்கு 4 to 5 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடையும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ், புளியோதரை, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும். கிண்டி கிண்டி அப்பப்போ பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ புடலங்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு.
நம்ம வெந்த புடலங்காவை எடுத்து டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் எடுத்து வச்சுக்கணும். நான் அடுத்தாக்குலேயும் மீதி உள்ள புடலங்காவையும் போட்டு போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும். புடலங்காய் பக்கோடா செய்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம். இப்போ அப்படியே எல்லா புடலங்காவையும் நம்ம பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கிறோம். சூப்பராக ரெடி ஆகிட்டு புடலங்காய் பக்கோடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு கிளிக் ஆன் த பெல் பட்டன் ஃபார் அப்டேட்ஸ். பிரியமான வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. செஞ்சு பாருங்கள் புடலங்காய் பக்கோடா.